நித்யானந்தாவின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்த மத்திய அரசு புதிய பாஸ்போர்ட் கேட்டு தாக்கல் செய்த விண்ணப்பத்தையும் நிராகரித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நித்யானந்தா ஆசிரமத்தில் இருந்த இரண்டு சிறுமிகள் காணாமல் போனதாக அவர்களது தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக குஜராத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நித்யானந்தாவை தேடி வந்தனர். இந்த நிலையில் தென்னமெரிக்க நாடான ஈக்வடாரில் ஒரு தீவை விலைக்கு வாங்கி அதில் தனிநாடு அமைக்க நித்யானந்தா முயற்சிப்பதாக பரபரப்பு தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலை ஈக்வடார் அரசு மறுத்துவிட்டது. சாமியார் நித்யானந்தா தங்களிடம் புகலிடம் கேட்டு அணுகியதை தங்கள் நாடு மறுத்துவிட்டதாகவும், தற்போது நித்யானந்தா ஈக்வடாரை விட்டு வெளியேறி ஹைத்தி நாட்டுக்கு சென்றுவிட்டார் என்றும் ஈக்வடார் தூதரகம் இந்தியாவுக்கு தகவல் அனுப்பியது. இந்நிலையில் நித்யானந்தாவின் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும், புதிய பாஸ்போர்ட் கேட்டு தாக்கல் செய்த அவரது விண்ணப்பமும் நிராகரிக்கப்பட்டு விட்டது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.